இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைமர் ஜீரோ யூஸ் பண்ணி எப்படி ரிலே கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் டைமரோட பேசிக்ஸ், டைமர் ஜீரோட. இப்போ டைம் டிலே எப்படி ஆகுதுன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் 256 மைனஸ் லோட் வேல்யூ இன்ட்டு 1 மைக்ரோசெகண்ட் இன்ட்டு ப்ரீ ஸ்கேலர் வேல்யூ. இதில் 1 மைக்ரோசெகண்ட் வந்தது எப்படி வந்ததுன்னா, டைமரோட பேசிக்ஸில் பார்த்துருப்போம், அதாவது மிஷின் சைக்கிளுக்குரிய ஃபார்முலாஸ், எவ்வளோ ஃப்ரீக்குவென்சி யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு தான் இங்கே 1 மைக்ரோசெகண்ட் வந்து வந்திருக்கு. பிக்கோட, அதாவது ஆஸ்குலேட்டரோட ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகிறப்போ இந்த மிஷின் சைக்கிள் அந்த 1 மைக்ரோசெகண்ட் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ப்ரீ ஸ்கேலர் வேல்யூ வந்து நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான். 256 மைனஸ் லோட் வேல்யூ, லோட் வேல்யூன்றது TMR0 அப்படின்ற ரெஜிஸ்டரில் என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அந்த வேல்யூலேருந்து 256 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வர டிலே தான் நம்மளுக்கு டைம் டிலே. டைம் டிலேக்குரிய ஃபார்முலா மறுபடியும் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிலே ஃபார்முலாவை வச்சு தான் நம்மளுக்கு எவ்வளோ செகண்ட் டிலே வேணும் அப்படின்றத நம்ம வேணுன்ற ரெக்யர்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம லோட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஃபார் ப்ரோக்ராமில் இப்போ பார்த்தோன்னா, அஸ் யூஷுவல் pic.h நேராக மெயின் ப்ரோக்ராம் போகலாம், அதாவது டைமருக்குரிய ப்ரோக்ராம் போகலாம். டைமர் ஜீரோ டிலே, இந்த டிலே அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டைமர் ஜீரோக்குரிய ஆப்ஷன் ரெஜிஸ்டர் 0x07. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ரெஜிஸ்டரை ரெஃபர் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இதோட வேல்யூஸ் எதாவது நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது, ப்ரீ ஸ்கேல் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். நெக்ஸ்ட், எனக்கு இங்கே நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது 1 செகண்ட் டிலே அப்படின்னா, எனக்கு 50 மில்லி செகண்ட், அதாவது எவ்வளோ க்ரியேட் பண்ண முடியும், இப்போது இதில் மேக்ஸிமம் டிலே மினிமம் டிலே எந்தளவுக்கு க்ரியேட் பண்ணலான்னா, 256 மைனஸ் லோட் வேல்யூ இன்ட்டு 1 மைக்ரோசெகண்ட் இன்ட்டு ப்ரீ ஸ்கேல் வேல்யூ. இப்போது 250 ப்ரீ ஸ்கேல் வேல்யூ 1 நான் வச்சுருன்னா, 256 மைனஸ் லோட் வேல்யூ 0 அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் டிலே கிடைக்கும். மினிமம் டிலே 256 மைனஸ் லோட் வேல்யூ வந்து 255 அப்படின்னு செட் பண்ணேன்னா எனக்கு மினிமம் டிலே கிடைக்கும். ஸோ இப்போது எனக்கு டைம் டிலே தெரியும், எனக்கு எவ்வளோ செகண்ட் வேணுன்றது தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவ்வளோ டிலே வந்து க்ரியேட் பண்ணுறேன், அதை வச்சு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எனக்கு டிஎம்ஆர் ஜீரோ வேல்யூ வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ டிஎம்ஆர் ஜீரோவோட வேல்யூ வந்து 59.6875. ஸோ அதனால் 6875 வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ டைமர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ப்ரீவியஸாக பார்த்தது தான், ஒன்ஸ் இதோட வேல்யூ வந்து ரீச் ஆன உடனே ஒரு இன்டரப்ட் ஃப்ளாக் வந்து செட் ஆகும். ஸோ உங்கள் ஒயில் டிஎம்ஆர் ஜீரோ ஐஎஃப் வந்து 0 வரைக்கும், எதுக்கு வந்து ஒயில் செமிகோலன் கொடுத்துருக்கேன்னா, இந்த கண்டிஷன் அதாவது 0 வர, அதாவது டிஎம்ஆர் ஜீரோ இன்டர் ஃப்ளாக் விழுகாத வரைக்கும் இது வந்து இந்த லூப் இங்கேயே தான் இருக்கும். ஒன்ஸ் எப்போ 1 ஆகுதோ இந்த ஒயில் வந்து என்னாகும், அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகிறப்போ இன்டர் ஃப்ளாக் வந்து நான் 0 பண்ணிடுறேன். ஸோ 0 பண்ணிவிட்டு இங்கே வாய்ட் செக் அப்படின்ற ஒரு செக்மெண்ட், அதாவது செகண்ட்ன்றது தான் செகண்ட் கொடுத்த ஒரு ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 20 டைம்ஸ் இந்த டிலே வந்து நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணுறப்போ என்னாகும், 1 செகண்டுக்குரிய டிலே வந்து கிடச்சிருது. இப்போது நான் எதுக்கு செட் பண்ணியிருக்கேன்னா, 50 மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டிலே க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை 20 டைம்ஸ் கால் பண்ணுறேன் அப்படின்றப்ப நான் வரும் 1000 மில்லி செகண்ட்ஸ். நம்மளுக்கு தெரியும் 1000 மில்லி செகண்ட்ஸ்னால் 1 செகண்ட். ஸோ அதனால் நான் 20 டைம்ஸ் வந்து கால் பண்ணுறேன். இப்படி தான் ஒரு டிலேவை அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ டிலே வேணுமோ அந்த ரெக்யர்மெண்ட் அதை அங்கேருந்து எடுக்க முடியும். இல்லை நம்ம லோட் வேல்யூ கொடுத்து என்ன டிலே வருதோ அதை 20 டைம்ஸோ 30 டைம்ஸோ ரெக்கர்மெண்ட் டிலேயை பொறுத்து நீங்கள் கால் பண்ணி அந்த டிலே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த வர்ற டிலேவை நான் என்ன எதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, போர்ட் பியில், அதாவது போர்ட் பியில் இருக்கிறது எல்லாமே ட்ரிஸ் பி உங்களுக்கு தெரிஞ்சது தான், போர்ட் பி லோ பண்ணுறேன். ஒயில் ஒனில் போர்ட் பி ஈக்குவல் டு இன்வெர்ட், அதாவது என்ன பண்ணுறேன்னா, இப்போ போர்ட் பி செகண்டர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். இப்போ போர்ட் பியில் ஒரு எல்இடி வந்து க்ளோ பண்ணுறேன்னா, 1 செகண்டுக்கு வந்து எல்இடி க்ளோவாக இருக்கும், அடுத்த எல்இடி வந்து ஆஃப் ஆகும், ஆன் அண்ட் ஆஃப். இது வந்து ஒரு எல்இடி வந்து என்னாகும், ஆன் அண்ட் ஆஃப் வந்து 1 செகண்ட். இதில் எனக்கு இந்த ஒயில் ஒன் இந்த ப்ரோக்ராம் விட்டு டெர்மினேட் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த லூப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது போர்ட் பியில் என்ன ஸ்டேட் இன்ஷியலாக 0 இருக்குது, அதை ஹை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 செகண்ட் முடிஞ்சனே ஹை ஆகும் லோவாகும், இதே இது வந்து எனக்கு ரிப்பீட்டடாக நடந்துருக்கும் 1 செகண்ட் டிலேயில். இப்படி தான் வந்து ஒரு டைம் பேஸ்ட் ஈவெண்ட்டை வந்து டைமர் ஜீரோ வச்சு நம்ம க்ரியேட் பண்ண முடியும். டைமர் ஜீரோன்றது 8 பிட்னால நம்மளுக்கு மினிமம் டிலே மேக்ஸிமம் டிலே கம்மியாக கிடைக்கும். எனக்கு மேக்ஸிமம் டிலே அதிகமாக வேணும் அப்படின்ற ஒரு ரீசன்காண்டி நம்ம எதில் போகிறோம்னா, டைமர் 1க்கு வந்து நம்ம மூவ் ஆகிறோம். இதில் நான்
இந்த ஃபார்முலாஸில் இந்த ப்ரோக்ராமில் நான் 15 மில்லி செகண்ட் டிலே வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணி அதை 20 டைம்ஸ் வந்து நான் கால் பண்ணுறேன். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, ஆப்ஷன் ரெஜிஸ்டர், அதாவது ப்ரீஸ்கேல் வேல்யூ நான் எவ்வளோ செட் பண்ணியிருக்கேன், டைமரா TMR0 அதாவது லோட் வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்ட்ரப்ட் ஃப்ளாகு வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் தேவையோ அந்த கால்குலேட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லாஜிக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு என்ன இன்புட், நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு எல்இடி, நீங்கள் நார்மலாக ஒரு மோட்டர் பேசார், ஒரு எல்சிடியில் ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ணுறது, 7 செக்மெண்ட், எந்தது வேணால் இந்த டிலே க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் யூஸிங் TimerZero. தேங்க்யூ.